ஃபைலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழ் நான் தான் உங்க ராகுல் பேசிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ரொமான்டிக் ப்ரொபோசல் சீனை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஆமாங்க, நேற்று நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் கை ஒரு ஆஸ்திரேலியன் பொண்ணை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றின ஃபுல் விவரங்களையும் அவங்க யாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வித்வுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக் மகளே, இஸ் ராகுல். நேற்று நடந்த ஒரு மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3 matches உள்ள ஒரு ஓடிஐ சீரீஸ் தான். அதில் 2வது மேட்ச் நேற்று நடந்துச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த மொதல் மேட்ச்சில் இந்தியாவை ஆஸ்திரேலியா கவ்வக்கவா அடிச்சு ஓட விட்டாங்க. ஸோ அதனால் நேற்று மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச். ஏன்னா அதில் தோற்றுட்டா ஆஸ்திரேலியா தான் மொத்த சீரீஸையும் ஜெயிச்சிடும் அப்படின்ற மேட்ச். ஸோ முதல்ல கிளம்புறங்க ஆஸ்திரேலியா வழக்கம் போலவே வெறித்தனமாக ஆடி 389 ரன்களை குமிச்சு வச்சிட்டாங்க 50 ஓவர்களில். அடுத்ததாக நம்ம இந்தியா கிளம்புறங்க வேண்டிய நேரம். அவங்களும் இறங்கி அவங்க பங்குக்கு சர மாதிரியாக பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 விக்கெட் இழப்பில் 126 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இது 20 ஓவர் முடிவில் அப்புறம் ஒரு பிரேக் விட்டாங்க தெரியுமா. இடையில திடீர்னு ஒரு சவுண்டு ஓன் அப்படியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேமராமேன் இப்படி கேமராவை அந்த பக்கம் திருப்பினா நம்ம இந்தியா ஜெர்சி போட்டிருந்த ஒரு பையன் ஆஸ்திரேலியன் ஜெர்சி போட்டிருந்த ஒரு பொண்ணுக்கு முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரிங்கை வச்சு. ஓ நோ, எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி வெயிட்டிங்ல இருந்தாங்க. நம்ம ஆடம் கில்கிறிஸ்ட் கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்துக்கிட்டு எஸ் சொல்லு, சே எஸ், சே எஸ், சே எஸ் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம மேக்ஸ்வெல்லும் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்காக பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த பொண்ணு 1 நிமிஷம் யோசிச்சுட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே 2 பேரும் கட்டி அணைச்சி முத்தமிட்டுக்கிட்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல் வேற லெவலில் குஷியாகி கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது நேத்து நடந்த சம்பவம். ஸோ இது இவங்க யாரு, இவங்க என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் நான் வேளாவதியாக சொல்கிறேன். ஸோ நம்ம ஹீரோவோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபன் மண்டேலியா. இவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கை. அது போக குறிப்பாக சொல்லலாம், இவர் பெங்களூர்காரரு. இவர் அவருடைய மற்ற ஸ்கூலிங்கெல்லாம் வெங்கட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பண்ணியிருக்காரு, அதாவது 10th வரைக்கும். அதுக்கப்புறமா செயின்ட் ஜோசப் ஹை ஸ்கூலில் 2009லேருந்து 2011 வரைக்கும் தன்னுடைய 11th 12th பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி ஆஃப் காமர்ஸில் 2011லேருந்து 2014 வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது பிபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோர்ஸை அவர் பண்ணார். ஸோ 2014லேருந்து 2015 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்றது நம்ம கிடைக்கல. பட் 2016ல மேல் படிப்புக்காக ஆஸ்திரேலியா போயிட்டாரு. 2016 to 2018 யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் டிகிரி பண்ணியிருக்காரு. அது எதில் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை 2 வருஷம் பண்ணியிருக்காரு. 2016லேருந்து 2018 வரைக்கும் இதற்கு இடையில சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அக்டோபர் 2018 தான் இவர் இப்போ இருக்கிற ஜாப்ல சேர்ந்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்ட் ரிசர்ச் அனாலிஸ்ட் அப்படின்ற வேலை தான். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்டார் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில், ஆஸ்திரேலியன் கம்பெனியில் இவர் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. ஸோ மெல்போர்ன்ல தான் இவர் அங்கே அந்த கம்பெனி இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம ஹீரோவுடைய ஹோல் ஹிஸ்ட்ரி. நம்ம ஹீரோயினோட இப்போ ஹீரோயின் பக்கம் வரலாம். ஸோ நம்ம ஹீரோயினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிம்புஷ் அப்படின்றதான் அவங்க பேர். இவங்க பியூர் ஆஸ்திரேலியன், பிறந்தது வளர்ந்தது இருக்கிறது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் தான். ஸோ இவங்க ஸ்கூலிங் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2010லேருந்து 2011 வரைக்கும் டிப்ளமோ பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்ற காலேஜில் இவங்க ஒரு டிப்ளமோ இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாங்கோனா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற காலேஜில் 2013லேருந்து 2015 வரைக்கும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு 2016லேருந்து 2019 வரைக்கும் லாட்ரோப் யூனிவர்சிட்டியில் இவங்க பேச்சுலர் இன் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய யூஜி. அதன் பிறகு ஃபைனலாக இப்போ இருக்கிற ஜாப்ல அவங்க செட்டில் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019. இவங்க என்ன வேலை பார்க்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்ரோப் யூனிவர்சிட்டிலேயே ஸ்டூடெண்ட் ஹெல்த் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஜாபை இவங்க பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன். அவரும் மெல்போர்ன், இவளும் மெல்போர்ன். ஆஹா ஓஹோ. ஸோ இவங்க எப்படி மீட் பண்ணாங்க, என்ன மீட் பண்ணாங்கிறது எல்லாம் நமக்கு கிடைக்கல. பட் ஆனால் இவங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம தலைவர்
தீபன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ நாங்கள் பேசிக்கிட்ட விஷயமே என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த கிரிக்கெட் டீம்ஸை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தீபன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1.5 வருஷம் பழகியிருக்கோம், எனக்கு ரொம்ப நாளாகவே ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் இருந்தேன். பட் இந்த கொரோனா அதை கஜகஜகஜகிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எப்போ சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் ரைட் மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் எனக்கு பர்ஃபெக்டான டைமிங் தோணுச்சு, யோசித்தேன், செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ரோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ப்ரப்போஸ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் இங்கே இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல, எனக்கு இது ரியலி ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காதல் ஜோடிகள் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவர் அந்த ஆஸ்திரேலியா வேற லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ டப்புன்னு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு டிவி சேனல் சட்டிபுட்டிலாம் தூக்கிட்டு அவங்க முன்னாடி மைக்கை நீக்கிட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சேர்ந்துட்டீங்க, ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீம் தான் சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்லை அப்படியே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தீபன் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் சேர்ந்ததே இந்த விஷயத்த வச்சு தான், இதை எங்களுடைய ஃபர்ஸ்ட் காஸ்ட் கான்வர்சேஷனே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பற்றி தான். ஸோ நாங்களாக தான் இருப்போம், எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரோஸும் அதே தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க மாட்டாங்களா, இன்டர்வியூவர்லாம் ஏதாவது கான்செப்டுக்காக யோசிப்பாங்களா, இவர் என்ன கேட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்தால் நீங்கள் அவங்கள எந்த டீம் சப்போர்ட்டராக வளர்ப்பீங்க, இந்தியாவா இல்லை ஆஸ்திரேலியாவா அப்படின்னு கேட்டாங்க. தீபன் உடனே யோசிக்காமல் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வர இந்தியன் சப்போர்ட்டராக தான் வளர்க்க ட்ரை பண்ணுவேன், பட் ஆனால் மேடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி அவர் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்தியாவில் பெங்களூரில் பிறந்து வளர்ந்து மெல்போர்ன் போய் அங்கே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வேறு லெவலில் நம்ம ப்ரப்போஸ் பண்ணி செம ஃபேமஸ் ஆன கை, இவங்க ஃபேமஸ் ஆகி உடனே மீம்ஸ் எல்லாம் படபடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கே பயங்கரமான மீம்ஸு, பொண்ணை ஜெயிச்சிட்டான் வேறு லெவலுக்கு, அப்போ நீங்களே வச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரப்போசலில் இந்தியன் சிங்கிள்ஸ் எல்லாமே தங்களுடைய ப்ரப்போசலாக நினச்சிக்கிட்டு டிக்கெட்டை போடுறா மெல்போர்ன் போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறையா மீம்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஜோடிக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பயங்கரமான ப்ரொப்போசல், நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் டிபிகல் தமிழன். டாடா பாய், சி யூ, டேக் கேர். I was too young and I didn't understand that you